அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தலைக்கவசம் உயிர்கவசம் சொல்லக்கூடிய சேஃப்டி ஹெல்மெட்டை பற்றிய விவரங்களை. பிபின்னு எடுத்துட்டோம்னாவே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சேஃப்டி ஹெல்மெட்டு. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சேஃப்டி ஹெல்மெட்டோட பயன்கள் என்ன, அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இந்தியாவிலையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும், அதனுடைய டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், அதை எப்படி முறையாக பயன்படுத்துவது பற்றிய விவரங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இண்டஸ்ட்ரீஸ்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்க ஹெட் இன்ஜுரி வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஆக்சிடென்ட்டுக்கு வந்து ரீசனாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நிறையா தொழிலாளிகள் ஹெட் இன்ஜுரினால் இறந்து போயிடுறாங்க, இல்லை மிகப்பெரிய காயங்கள் உண்டாகிறது. இந்த ஹெட் இன்ஜுரி எதனால் வருது அப்படின்னாக்க மேலேருந்து கீழே விழக்கூடிய பொருட்கள்னாலையும், நம்ம நடக்கும்போது பைப் லைன் இல்லை இடர்களினால் இடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலையும் இந்த ஹெட் இன்ஜுரி உருவாகுது. ஒருவர் ஹெல்மெட் போட்டிருந்தாக்க தலைக்காயங்கள்லேருந்து மிக எளிதாக தப்பித்து விடலாம். ஆனால் உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பொருட்கள் மேலேருந்து கீழே விழும்போது தான் ஹெல்மெட் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்காக வந்து ஒரு கிரேனு லோடை தூக்கிட்டு இருக்கு, அதை கீழே போய் நின்னோம்னா ஹெல்மெட் வந்து எந்த விதத்துலையும் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது, அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பின்னாடி நம்ம பார்ப்போம். நிறைய பேர் இண்டஸ்ட்ரீஸ்லேயோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயோ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது அதே ஹெல்மெட்டோட போகிறாங்க. இது வந்து ஒரு தவறான பழக்கம். வந்து இண்டஸ்ட்ரியல் ஹெல்மெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கிராஷ் ஹெல்மெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போடக்கூடிய ஹெல்மெட்டு மேலேருந்து கீழே விழக்கூடிய பொருட்கள்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுது. கிராஷ் ஹெல்மெட்டுன்றது நம்ம டூவீலர் ஓட்டும்போது போடக்கூடிய ஹெல்மெட்டு. டூவீலரில் ஸ்லிப் ஆகி விழுந்தாவோ இல்லை வேறு எதுவும் காரணத்தினால கீழே விழுந்தோம்னாவோ பின்மண்டை அடிபடும், காது அடிபடும், ஃபேஸ் அடிபடும். இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் கிராஷ் ஹெல்மெட்டு கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா இதோடைய ஸ்டாண்டர்டே வேறு. IS 2925 பிரகாரம் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஹெல்மெட்டு இருக்கும். அதனுடைய வெயிட் வந்து 400 கிராமுக்கு மிகாமல் இருக்கும். கிராஷ் ஹெல்மெட்டோட ஸ்டாண்டர்ட் வேறு, IS 4151. இதோடைய வெயிட்டு 1.4 kg வரைக்கும் இருக்கலாம். இப்போ ரீசெண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இந்த லிமிடேஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் இண்டஸ்ட்ரியல் ஹெல்மெட்டை போட்டுட்டு நம்ம வந்து டூவீலர் ஓட்டுற அந்த தவறான பழக்கத்தை நம்ம கைவிட்டணும். ஹெல்மெட்டு சம்மந்தப்பட்ட லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அது தமிழ்நாடு ஃபேக்ட்ரிஸ் ரூல்ஸ் 1950-61 பிரகாரம் வந்து எந்தெந்த ஒர்க்கருக்கு தலையில் காயம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ அவங்களுக்கு சேஃப்டி ஹெல்மெட் கொடுக்கணும், இதை முக்கியமாக கவனிக்கணும். அதாவது என்னென்னாக்கா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் IS ஸ்டாண்டர்ட் உள்ள ஹெல்மெட் மட்டும்தான் கொடுக்கணும். நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்க காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக ரொம்ப சீப்பான ஹெல்மெட் கொடுத்துருவாங்க. இந்த விதி வந்து மிக தெளிவாக சொல்லுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் சென்ட்ரல் ரூல்ஸ் 1946 வந்து ஒவ்வொரு பில்டிங் ஒர்க்கருக்கும் தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னாக்க ஹெல்மெட்டு கம்பல்சரியாக கொடுத்துருக்கணும் அப்படின்றது இந்த விதியும் சொல்லுதுங்க. இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காம்பனன்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து ஷெல்லுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷெல்லுன்றது ஒரு டோம் ஷேப்டு அவுட்ரு கவர் இருக்குது பார்த்தீங்களா, மேல்கூடு, அதுதான் ஷெல்லுன்றது. அதை தாண்டி மிச்சம் இருக்க உள்ளார இருக்க அசம்பிளி எல்லாமே வந்து ஹார்னஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னாக்க கிராடில் அப்படின்றது வந்து அந்த ஹார்னஸில் இருக்கக்கூடிய வியரிங் பொசிஷனுக்காக வச்சுக்கக்கூடிய ஷாக்கை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். பிரிம்ன்றது அந்த ஹெல்மெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குலைவு. சப்போஸ் வந்து மழை கிளை பேஞ்சால் கூட அந்த மழை வந்து நம்ம காதுக்கோ முகத்துக்கோ வராது, அந்த கேப் வழியாக வந்து பீக் வழியாக வந்து கீழே விழுந்துருக்கேன். பீக்குன்றது ஹெல்மெட்டில் வந்து முன்னாடி நீட்டிட்டு இருக்கிறது வந்து பீக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பர்மனெண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஷெல்லுங்க. ஹெட் பேண்டுன்றது அந்த ஹெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பேண்டு தான் வந்து ஹெட் பேண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் முன்பக்கம் இருக்கக்கூடிய வந்து ஸ்வெட் பேண்டு, அதாவது வந்து வெயிலில் நம்ம வேலை செய்யும்போது வேர்வை வந்து நம்ம நெத்தி வழியாக பட்டு கண்ணை வந்து மறைக்கக்கூடாது, அதுக்காக இந்த ஸ்வெட் பேண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பின்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஹெல்மெட்டை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாப்புக்கு பேர் வந்து நேப் ஸ்டாப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததாக முக்கியமானது வந்து சின் ஸ்டாப். இந்த சின் ஸ்டாப்ன்றது வந்து ஹெல்மெட்டு மேலே எதுவும் பொருட்கள் விழுந்துச்சுனாக்க ஹெல்மெட் வந்து நழுவி போகாமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய சின்னோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாப் தான் சின் ஸ்டாப்புங்க. இதை ஹெல்மெட்டை போடுறது மட்டும் இல்லாமல் இந்த சின் ஸ்டாப்பையும் அவசியம் நம்ம போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து முழுமையான பாதுகாப்பு கிடைக்குங்க. ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டைல் இருக்குது. ஒன்று கேப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹேர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. கேப் ஸ்டைல் தான் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. இந்த படத்தில் இருக்கிறது எல்லோ கலர் பார்த்தீங்கன்னாக்க இதுதான் கேப் ஸ்டைலு. ஹேர் ஸ்டைலுன்றது இந்த வெஸ்டர்ன் மூவிஸ்லாம் பார்க்குற அப்படி தலைக்கு போடக்கூடிய தொப்பி மாதிரி இது இருக்கும். இது வந்து நிறையா கம்பெனிஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க.
ஒரு குறிப்பிட்ட எமர்ஜென்சிஸில் மட்டும் இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து பெட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருக்குங்க. ஹெல்மெட்டோட அக்சசரிஸ், அதாவது ஹெல்மெட் இப்போ நம்ம போட்டிருக்கோம், அடிஷ்னலாக எதுவும் அக்சசரிஸ் வேணும்னாக்க அந்த ஹெல்மெட்லேயே ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னது சின் ஸ்டாப், இதை வந்து ஹெல்மெட்டு உங்கள் தலையில் இறுக்கமாக வைத்துக்கொள்ளக்கூடியது சின் ஸ்டாப்புங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹெல்மெட் போட்டுட்டு ஒருத்தர் டிஜி ஆப்ரேட் பண்ணுறாரு, இல்லை வந்து கம்ப்ரஸர் ரூமில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இயர்மஃப் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும், அதனால் ஹெல்மெட்டிலேயே வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒருத்தர் வந்து கிரைண்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹெல்மெட்டையும் ஃபேஷியல்ட்டையும் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும், அதனால் அது அக்சசரிஸ்க்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ மைன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, நைட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு டார்ச் லைட்டு தேவைப்படும், அதுவும் வந்து ஒரு அக்சசரியாக வந்து ஹெல்மெட்டில் வந்து நம்ம பொருத்திக்கலாங்க. இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த கலர் தான் வந்து இவர் போடணும், அந்த கலர் தான் போடணும்னு எதுவும் குறிப்பிட்ட விதிகள் கிடையாது, நம்ம கம்பெனிக்கு தகுந்தாப்பில் நம்ம வச்சுக்கலாம். ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது என்னென்னாக்கா வெள்ளை கலர் வந்து இன்ஜினியர்ஸு, சூப்பர்வைசர்ஸு, கம்பெனி எம்ப்ளாயிஸு இதுக்கு கொடுப்பாங்க. எல்லோ கலர் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்மேனுக்கு கொடுப்பாங்க. க்ரீன் கலர் பார்த்திங்கனாக்கா சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், சேஃப்டி கமிட்டி மெம்பர்ஸ்க்கு இது கொடுப்பாங்க. ப்ளூ கலர் பார்த்திங்கனாக்கா பெரும்பாலும் விசிட்டர்ஸு, டிரைவர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ரெட் கலர் பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரீஷியன்ஸு, இல்லைனாக்கா வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் இவங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்துலேருந்து நான் சொல்கிறது வித்தியாசப்படும், நிறைய கம்பெனிஸில் ஃபாலோ பண்ணுறத நான் சொல்கிறேன். இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவும் கிடையாது, நம்மளே நமக்கு எது சொல்லியுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்மெட்டை பார்த்திங்கனாக்கா எக்ஸ்பைரி டேட்டு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஒரு தெளிவாக கொடுக்கல, பட் நிறையா ஃபாரின் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா 2 வருடம் இல்லாட்டினா 3 வருஷங்கள் கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் இல்லாட்டினா ஹெல்மெட்டில் எதுவும் அடிபட்டு ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாக்கா ஹெல்மெட்டை மாற்றுறது நல்லதுங்க. ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸு, அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன், யாருக்கு தேவையோ இதை பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. IS 2925 தான் வந்து இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஹெல்மெட்டோட ஸ்டாண்டர்டு. இந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் 3 சைஸ் இருக்குது, ஸ்மால், மீடியம், லார்ஜுங்க. இதில் வந்து பெரிய நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறது. ஒவ்வொரு ஹெல்மெட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரோட நேமு, என்ன சைஸு, ஐஎஸ்ஐ இதெல்லாம் வந்து போட்டிருக்கணுங்க. ஷெல்லு வந்து டோம் ஷேப்டாக இருக்கணும், மெட்டாலிக் காம்பனெண்ட் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த பிரிம் டயாமீட்டர் வந்து 6 mm இருக்கணும், பீக் வந்து 50 mm இருக்கணும். சப்போஸ் ஹோல் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து வெயிலில் ஒர்க் பண்ணுறாங்க, வென்டிலேஷனுக்காக ஹோல் கொடுத்துருந்தாங்கனாக்கா அது வந்து 15 mm தாண்டி தான் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா நிறைய ஹோல்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஹெல்மெட்டோட கெப்பாசிட்டியை வந்து, அதோட லோட் பேரிங் கெப்பாசிட்டியை வந்து வீக் ஆக்கிடுவோங்க. ஹெல்மெட்டோட வெயிட் வந்து 400 கிராம் தாண்டி போகக்கூடாதுங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பெனட்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, ஹெல்மெட்டை ஒரு இடத்துல பொருத்தி ஒரு 500 கிராம் 1/2 கிலோ உள்ள ஒரு கோனிக்கல் ப்ளம், இந்த சிவிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே ஒரு ஷார்ப் எட்ஜோடு இருக்கும், அதை வந்து 3 மீட்டர்லேருந்து நம்ம ட்ராப் பண்ணோம்னா இதில் வந்து ஹெல்மெட்டில் வந்து ஒரு சின்ன ஹோல் உண்டாகும், அது வந்து 10 mm தாண்டாமல் இருக்கணும். இதுதான் வந்து பெனட்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராக்டிசஸ் என்னென்னு பாருங்கள். ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் எந்தவித டிஃபெக்டும் இருக்கக்கூடாது. சப்போஸ் மேலேருந்து கீழே தூக்கி போடுறாங்க, இல்லை வந்து எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாக்க இமீடியட்டாக வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணுங்க. ஹெல்மெட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கணும், எதுவும் வந்து டேமேஜ் ஆகிருந்தாலும் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு புது ஹெல்மெட்டு வாங்கியிருக்கணுங்க. இந்த ஹெல்மெட்டை நிறைய பேர் தலையில் வந்து சரியாக பொருத்துறதில்ல, சின் ஸ்டாப்பு போகிறதில்ல, அதை வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபிட் ஆகிறப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த ஹெல்மெட்டை வந்து எக்காரணத்தை கொண்டும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. என்ன மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் வந்து தரையில் உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன், பேண்ட் அழுக்காக போயிடணும், ஹெல்மெட்டை போட்டு அது மேலே உட்காருவாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு மிஷினில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்க இந்த போல்ட்டு நட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உடஞ்ச ஹெல்மெட்டை என்ன பண்ணுவாங்க, இந்த பெயிண்ட்டை வந்து கலக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தவறான எண்ணத்தை கொடுக்கும், இதை எக்காரணத்தை கொண்டும் தவறுதலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன குட் ப்ராக்டிசஸ்னு பாருங்கள். எப்படி வந்து ஹெல்மெட்டை வந்து ஸ்டாண்டில் மாட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த கடைசி பிக்சர் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா ஃபாரின் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க, இவங்க ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுக்கும்போது யார் யார் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த ஸ்டிக்கர் வந்து ஹெல்மெட்லேயே ஒட்டிடுவாங்க. ஸோ ஒருத்தரோட ஹெல்மெட்டை பார்த்தாவே நம்ம அவர் யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் கலரை வச்சு. ரெண்டாவது பார்த்திங்கனாக்க ஸ்டிக்கரை வச்சு அவர் என்னென்ன மாதிரி ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கார் அப்படின்றத மிக எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க.
ஹெல்மெட்டை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.